அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி. கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்வு. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்வுலும்பாங்கல்ல, என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன், ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து தஞ்சாவூர், கை தட்டுக்கு கொஞ்சம் பேர் காசு கொடுத்து கூட்டி வந்திருக்காங்க. எப்படா அவனை அறிவிக்கிறதுனே, கல்வியாளர் மற்றவெல்லாம் கல்லாதரனாடா அப்படின்னாடா, நீ பேராசிரியரானடா, ஆமாம் வகுப்பு எடுப்பில்ல அப்படின்னு, அப்போ பேராசிரியர்னு சொல்லுவோம்டா, இல்லை கல்வியாளர்னே சொல்லிவிடுங்க, அப்படி தானே. என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய கொள்கை துணைவன், என்னோடு இணைந்து பயணிப்பவன், முதன் முதலாக அவனை நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர், என் தம்பி மணிசெந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க, வெள்ள உடை போட்டிருக்க அப்படி. இவர் தான் எங்கள் கல்லூரியின் தாளாளர் என்பது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் நினச்சேன், உண்மையிலே நினச்சேன். அது அவன்கிட்டே சொல்லியிருக்கேன், இப்போ தாறு மாற திட்டுவேன், வண்டியில் அதிகமாக திட்டு வாங்குறது இவனும் துறைந்தான், பாக்கியம் வண்டியில் ஏறமாட்டான், ஏற்றி விங்கில விட்டுருவாங்க, எங்களுக்கு வண்டியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பான், அண்ணன் கூட ஜாலியாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தர் போட என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை கூப்பிடுறேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயோ இந்த வண்டியில் ஏண்டா, நான் ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில் உட்கார சொல்லுங்க பாப்போ, அவனுக்கு தெரியும் கொண்டே வருவார், போய் இறங்குறதுக்குள்ள காதில் புண்ணாக்கி விட்டுருவார் அப்படின்னு. அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன், அவன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வாட்டியோட நின்றனும், அடுத்த தடவை தேர்தல் நிற்க கூடாது, அடுத்த தடவை 234 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன், அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், அவனும் சரின்ட்டான். பல பேர் பாருங்க அடுத்த தடவை தேர்தல் 234 பேர் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிட்றான், ஏன்லாம் சின்ன பெண்ணா இருப்பான், நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா இருப்பேன், ஏன் நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப், நான் தான் நடத்தணும், டீம் கேப்டன் நான் தானே, டீம் கேப்டன் நான் தான். ஏய் ரைடு போட, ரைடு போட, கோட்டை மட்டும் தொட்டு ஏற, ஏறி நில்ல, ஏறி நில்ற, ஏறி நில்ற, டேய் போனஸ் கொடுத்தா பரவாயில்ல, ஏறு ஏறு மேலே ஏறு ஏறு, ஆடா நான் தான் சொல்லணும், என்ன நான் கட்டளை தளபதி, யாரோட கட்டளை தளபதி, பிரபாகரன் என்ற பெருமா வீரனின் கட்டளை தளபதி, படையை நான் தான் வழி நடத்துறோம், அதனால நான் நிற்கிறேன், மீதி எல்லாம் 150 பேர், 117 பெண், 117 ஆண், அதுல பாரு பூரா யங்ஸ்டர்ஸ், நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளு, பார்க்கத்தானே போற, இன்னும் ஒரு ஆண்டு தானே இருக்கு, கொளுத்தி எடுக்கிறேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயூன் அவர்கள், கல்வியாளன் நல்லவன், இரையச்சம் கொண்டவன், எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் தன் தொழுகையை 5 வேளை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான். அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர்,
இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள், ஆக சிறந்த கல்வியாளர், நிர்வாகி, திறம்பட்ட போராளி, நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர். அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய ஆறுயிர் தம்பி தௌபிக் அவர்களுடைய மனைவி, அவருடைய இல்லத்தரசி, என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நசிரின் அவர்கள், முதுநிலை பொறியாளர், பொறியியல் ஆய்வியல் நிறைஞர், என்சிஏ, எம்ஃபில், எம்எட் பேரைவிட பெரிதாக படித்து வைத்திருக்கிறார். 18 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை அப்சியா நசிரின் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய அன்பு தம்பி இளநிலை பொறியாளர், பிடெக் படித்தவர், பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருப்பரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள், இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல், அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர், ஆகப்பெரிய செயல்பாட்டாளர், அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய தம்பி முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுநர், கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். அவன் நிற்க மறுத்தான், நான் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான், அதனால் என்னால் நிற்க முடியாது என்றான். நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகையிட்டு போராடுவேன் என்றவுடன் அன்னை செஞ்சாலும் செய்வார்னு பயந்து கொண்டு வேட்பாளராக நிற்கிறான். திறம்பட செயல்படுவான், பெரிய அறிஞன், தற்கறிவு படைத்தவன், அவனுக்குள்ளே இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், கவிஞர், இசையமைப்பாளர் எல்லாரும் இருக்காங்க, படத்தொகுப்பாளர் எல்லாம் சேர்ந்த ஒரு முழு ஒரு கலைஞன் அவன். அவன் மருத்துவர். என்னுடைய தம்பி இரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். தென் சென்னை, என்னுடைய அம்மா, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. கடந்த முறை அவருடைய மருமகளை நிறுத்தினேன், இம்முறை செரினவர்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதால் மகனே நானே நிற்கிறேன் என்று சொன்னார்கள். கடந்த முறை வாய்ப்பு கொடுக்க செல்லும் போது அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நாம் இந்த தேர்தலில் இந்த வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அம்மா அவர்களை, தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை, முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை, அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள் தான், இருவரும் மருத்துவர்கள். என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருந்த போது என் தம்பி சிவக்குமார் அவருடைய வகுப்பு தோழர், அவருடைய கணவர், அவர் மூலமாக தங்கையை அழைத்து கொண்டு வந்து இந்த வட சென்னையில் நிறுத்துகிறோம். அவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையை மகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் ஆசிரியர், என்னுடைய அன்பு தம்பி முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி, முதுகலை விலங்கியல், எம்எஸ்சி பிஎட், எம்ஃபில் ஆசிரியை, என் அருமை தம்பி, என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார், அவருடைய இல்லத்தரசி, அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை, என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன்.
என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.